வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா கொலை முயற்சி வழக்கில் 10 பேரின் மரண தண்டனை உறுதி. இந்திய ஆயில் நிறுவனத்தின் எண்ணெய் கொள்கலன்களை திரும்பப் பெற இலங்கை முடிவு. ஐநா அமைதி படையினருக்கு 2 லட்சம் டோஸ் தடுப்பூசி, இந்தியா அறிவிப்பு. மியான்மரில் ஆங் சாங் சூகி மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு, அமெரிக்கா இங்கிலாந்து கண்டனம். வெள்ளை மாளிகை வாழ்க்கை தங்க கூண்டில் இருப்பதை போன்றது, ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவிப்பு. வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த 2000 ஆம் ஆண்டில் கோபால்கஞ்ச் என்ற கிராமத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற போது பொதுக்கூட்டம் நடந்த மைதானத்தில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஷேக் ஹசீனாவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டி பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வைத்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக 20 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் வேறு ஒரு கொலை வழக்கில் தூக்கிலிடப்பட்ட நிலையில் மீதமுள்ள 19 பேரில் 10 பேருக்கு மரண தண்டனையும் 9 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017 ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் 10 பேரும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து டாக்கா மேல் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் நீதிபதி நேற்று இந்த வழக்கில் தனது இறுதி தீர்ப்பை வழங்கினார். அப்போது நீதிபதி பிரதமர் ஷேக் ஹசீனாவை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 10 பேரின் மரண தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தார். இவர்களை தூக்கிலிடும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டார். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்களை திரும்ப பெற இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கண்டெய்னர் முனையத்தை மேம்படுத்துவதற்கான இந்தியா ஜப்பானுடனான முத்தரப்பு ஒப்பந்தத்தை கடந்த மாதம் இலங்கை அரசு ரத்து செய்தது. அதற்கு வருத்தம் தெரிவித்த இந்தியா ஒப்பந்த பொறுப்புக்கு கட்டுப்பட்டு இலங்கை செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியது. இந்த விடயத்தில் தனது அதிருப்தியை ஜப்பானும் வெளிப்படுத்தியது. இந்நிலையில் இலங்கையின் கிழக்கு பகுதி துறைமுகமான திருகோணமலையின் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்களை திரும்ப பெற இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த 99 எண்ணெய் கொள்கலன்கள் கடந்த 2003 ஆம் ஆண்டு $1 லட்சம் வருடாந்திர கட்டண அடிப்படையில் 30 ஆண்டுகளுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு குத்தகையில் விடப்பட்டன. அதற்கு சிலோன் பெட்ரோலிய கழக தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் எண்ணெய் கொள்கலன்களை இலங்கை அரசு திரும்ப பெற முடிவெடுத்துள்ளதாக அந்நாட்டு எரிசக்தித்துறை மந்திரி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கொழும்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய தூதர் கோபால் பாக்லேயுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அவர் இலங்கையின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதாகவும் எனவே திருகோணமலை எண்ணெய் கொள்கலன்கள் அனைத்தும் விரைவில் நாட்டுக்கு சொந்தமாகிவிடும் எனவும் கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கண்டெய்னர் முனைய ஒப்பந்தத்தை ரத்து செய்த சூட்டோடு எண்ணெய் கொள்கலன்களையும் திரும்ப பெறும் இலங்கை அரசின் முடிவு இந்திய இலங்கை உறவில் சலசலப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகின்றது. கடினமான சூழலில் பணியாற்றும் ஐநா அமைதி படையினருக்கு 2 லட்சம் டோஸ் தடுப்பூசியை இந்தியா பரிசாக வழங்கும் என மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொரோனா சூழலில் மோதல்களை தடுத்தல் என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் திறந்தவெளி விவாதம் இடம்பெற்றது. இதில் மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் மெய்நிகர் முறையில் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் தடுப்பூசி திட்டம் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் அடுத்தவரின் நலன்களை மனதில் வைத்து எப்போதும் பணி செய்ய என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை மனதில் வைத்தே கொரோனா சவால்களை இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சர்வதேச தடுப்பூசி சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் உலகின் மருந்தகம் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கிறது என்று கூறினார். இந்தியாவின் தடுப்பூசி மைத்ரி திட்டத்தின் கீழ் பல்வேறு உலக நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கி வருவதாக கூறிய ஜெய்சங்கர் அந்த வகையில் தனது அண்டை நாடுகள் மற்றும் 25 உலக நாடுகளுக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். இன்னும் 49 நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடினமான சூழலில் பணியாற்றும் ஐநா அமைதி படையினரை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 2 லட்சம் டோஸ் தடுப்பூசியை இந்தியா பரிசாக வழங்கும் என்பதனை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மியான்மரில் ராணுவத்தால் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஆங் சாங் சூகி மீதான புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆங் சாங் சூகி மீது தகவல் தொடர்பு சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மக்களின் போராட்டத்திற்கு மத்தியில் வீட்டுக் காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ள ஆங் சாங் சூகி நேற்று முன்தினம் காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரிடம் தகவல் தொடர்பு சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி
சம்மதி செய்து வைத்திருந்ததாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. வக்கீல் மற்றும் நீதிபதிகளின் கேள்விக்கு ஆங் சாங் சூகி பதிலளித்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து ஆங் சாங் சூகியின் மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்காததன் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தை ஆங் சாங் சூகி மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை சட்டத்தை மீறுவோருக்கு சாதாரணமாக 3 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை அடக்குவதற்காக கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களின்படி இந்த சட்டத்தை மீறுபவர்களை காலவரையின்றி சிறையில் அடைத்து வைக்க முடியும். அதன்படி ஆங் சாங் சூகி மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு அவரை எந்த விசாரணைக்கும் உட்படுத்தாமல் காலவரையின்றி தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு வழிவகை செய்துள்ளது. இதற்கிடையில் ஆங் சாங் சூகி மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதற்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆங் சாங் சூகி மீதான குற்றச்சாட்டு இட்டுக்கட்டப்பட்டது என்றும் இது அவரின் மனித உரிமைகளை மீறும் செயல் என்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் நாட்டில் ஆட்சியை ராணுவம் கைப்பற்றிய பிறகு முதன்முறையாக நேற்று முன்தினம் ராணுவம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது. ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் சா மின் துன் தலைநகர் நெபிட்டாவில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ராணுவம் நீண்ட காலம் ஆட்சியில் இருக்காது என்றும் ஜனநாயக ரீதியில் நடைபெறும் தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெறும் கட்சிக்கு அதிகாரத்தை ராணுவம் ஒப்படைக்கும் என்றும் உறுதிபட கூறினார். அதே சமயம் தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதனை அவர் குறிப்பிடவில்லை. வெள்ளை மாளிகை வாழ்க்கை தங்க கூண்டில் இருப்பதை போன்றது என அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பைடன் கடந்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது மனைவி ஜில் பைடனுடன் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் குடியேறினார். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இதுவே அவர்களது இல்லமா. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சியொன்றுக்கு அளித்த பேட்டியின் போது 4 வாரங்களாக வெள்ளை மாளிகையில் இருக்கும் தனது அனுபவம் குறித்து ஜோ பைடன் பேசினார். அப்போது அவர் வெள்ளை மாளிகை வாழ்க்கை என்பது தங்க கூண்டில் இருப்பது போன்றது என கூறினார். இது குறித்து அவர் பேசுகையில், நான் காலையில் எழுந்ததும் எனது மனைவி ஜில் பைடனை பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று கேட்பேன் என நகைச்சுவையாக கூறினார். மேலும் அவர் தனக்கு சேவை செய்வதற்காக காத்திருக்கும் வெள்ளை மாளிகை பணியாளர்களுடன் தான் இன்னும் பழகவில்லை என்றும் பெரும்பாலும் தனது வேலைகளை தானே கவனித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இது பற்றி அவர் மேலும் கூறுகையில், நான் துணை ஜனாதிபதியாக இருந்தபோது 100க்கும் மேற்பட்ட முறை வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்துக்கு சென்று வந்துள்ளேன். ஆனால் ஒருபோதும் ஜனாதிபதியின் குடியிருப்பு பகுதிக்கு சென்றதில்லை. 4 வாரங்களாகியும் குடியிருப்பு பகுதியை புதிதாகவே உணர்கிறேன். 80 ஏக்கரில் அமைக்கப்பட்ட துணை ஜனாதிபதி இல்லத்தில் இருந்து இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது என்றார். மேலும் வெள்ளை மாளிகை வாழ்க்கையின் அனுபவம் குறித்து அறிய முன்னாள் ஜனாதிபதிகள் சிலருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். எனினும் யார் யாருடன் பேசினார் என்பதனை அவர் தெரிவிக்கவில்லை. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.